நான் முகமது ஆலம், மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாசத்தின் செயலாளராகவும் அதே நேரம் வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளராகவும் செயல்பட்டு வருகின்றேன். இன்றைய தினம் இந்த ஊடக மாநாட்டை நாங்கள் நடத்துவதற்கான காரணம், மன்னார் மாவட்டத்தில் வழங்கப்படுகின்ற பண்ணை வளர்ப்புக்காக, குறிப்பாக கடலட்டை வளர்ப்பு, மீன் இறால் வளர்ப்பு போன்ற திட்டங்களுக்காக வழங்கப்படுகின்ற அரச காணிகளாக இருக்கட்டும், தனியார் காணிகளாக இருக்கட்டும், நாங்கள் ஏற்கனவே இந்த வளர்ப்பு திட்டங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல என்பதை நான் இதில் பதிவு செய்து கொண்டு, இந்த வளர்ப்பு திட்டம் வழங்கப்படும் முறையில் நிறைய முறைகேடுகள் இருக்கின்றன. குறிப்பாக ஆரம்பத்தில் சீன கம்பெனிகளுக்கு வழங்கப்படுவதாக கூறப்பட்ட விடயம் தற்போது மீனவர்களின் எதிர்ப்பு காரணமாக, குறிப்பாக அந்தந்த கிராமங்களில் மீனவர்களின் எதிர்ப்பு காரணமாக அந்த பகுதி மீனவர்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கான திட்டங்கள் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையில் அது வரவேற்க வேண்டியது. குறிப்பாக மன்னாரில் இழுப்பு கடவை தொடக்கம் தேவம்பட்டி வரையிலான 200 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் இன்று அந்த பகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. அதில் சில இழுப்பக்கடவை போன்ற சில கிராமங்களில் அந்த மீனவர்களின் எதிர்ப்பு காரணமாக அந்த நடவடிக்கை தற்று தடைப்பட்டிருக்கின்றது. இது அட்டை வளர்ப்புக்காக வழங்கப்படுகின்ற காணிகள். உண்மையில் மீனவர்கள் எதிர்காலத்தில் அந்த கடலை நம்பி மாத்திரம் இருக்காமல் கரையோரங்களில் தங்களது வாழ்வாரத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடியவாறு இந்த பண்ணை வளர்ப்பு திட்டங்கள் வரவேற்கப்பட வேண்டிய, குறிப்பாக அதிலும் கடலட்டை என்பது அந்த கடல் சூழலுக்கு ஏற்றவாறு கடலோடு இணைந்ததாக உள்ளதனால் அதை நாங்கள் மீனவர்களாகிய நாங்களும் அதை வரவேற்கின்றோம். அவ்வாறான திட்டங்கள் இந்த மாவட்டங்களில் குறிப்பாக மீனவ கிராமங்களில் உருவாக்கப்பட்டு அதனூடாக மீனவர்களின் வாழ்வாரம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதே அவாவாகும். ஆனால் இதற்கு அப்பால் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் முகவர்கள் யார், அல்லது இதில் வெளிநாட்டு தலையீடுகள் இருக்கின்றதால் வெளிநாட்டு கம்பெனிகள் இதில் உள்வாங்கப்பட்டு அவர்களூடாக இந்த கடலட்டை, கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்த விடயம் சீன கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்டு அவர்கள் கடலில் கடலை உற்பத்தி செய்த அட்டைகளை அதை மீனவர்களுக்கு வழங்கும் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தியிருந்தார்கள். அதுக்கான காரணமாக அந்த தொழில்நுட்பம் சீனாவுக்கு அந்த மாத்திரமே இருக்கின்றது என்று கடந்த காலங்களில் பொய்யான கருத்துக்களை கூறி இந்த மீனவர்களை ஏமாற்றி வந்தார்கள். ஆனால் அவ்வாறு அல்ல. கடலில் பிடிக்கப்படும் 75 கிராமுக்கு கீழ்ப்பட்ட அட்டைகளை கூட அதை பெற்று அதனை கடல் பண்ணைகளில் விட்டாலே அதே அந்த இனப்பெருக்கம் ஏற்படும் என்பது உண்மையில் கண்டறியப்பட்டுள்ளது. எனவே மீனவர்கள் உண்மையில் அந்தந்த கிராமங்களின் மீனவர்கள் நலம் பெற வேண்டுமாக இருந்தால் அரசு வெளிநாட்டுக்கும் அல்லது வெளி மாவட்ட முதலாளிகள்மார்களுக்கும் வழங்கும் அந்த கை அந்த விடயங்களை கைவிட்டு அந்தந்த கிராமங்களில் உள்ள மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும். இது மன்னார் மாவட்டத்தில் குறிப்பாக இழுப்பை கடவு தொடக்கம் அந்தோனைய தேவம்பட்டி வரையிலான பிரச்சனையாக இருக்கின்றது. இதுக்கு அப்பால் மன்னார் தீவு பகுதி எடுத்துக்கொண்டால், தீவு பகுதியில் நடைபெற்று வருகின்ற நிறைய அபிவிருத்தி திட்டங்கள் என்ற போர்வையில் காற்றலை மின்சாரம், கனியம நகழ்வு போன்ற விடயங்கள் எம்மால் தொடர்ச்சியாக அதற்கான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்பதை வலியுறுத்தும் வேளையில், மன்னார் மாவட்டத்தில் குறிப்பாக ஓலைத்தடுவாய் பகுதியில் 400 ஏக்கர் நிலம் இறால் வளர்ப்புக்காக வழங்கப்பட இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். இது ஒரு தனியார் வெளி மாவட்டத்தை செஞ்ச ஒருவருக்கு வழங்குவதற்கும் அந்த காணி தனிநபருக்கு சொந்தமானது என்றும் தற்போது கூறப்படுகின்றது. எனவே இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் நிச்சயமாக மன்னார் தீவின் நிறைய நிலப்பகுதி, இந்த கடல் நீர் இங்கு உள்வாங்கப்பட்டு அதனூடாக இந்த இறால் உற்பத்தி என்பது ஒரு செயற்கையான வளர்ப்பு. குறிப்பாக நாங்கள் கடந்த முறை எருக்கிளம்பட்டியில் செய்யப்படும் போது 25 ஏக்கரில் அந்த இறால் பண்டை செய்யும் போதே நாங்கள் பெரிய எதிர்ப்பை காட்டி வருகின்றோம். அங்கு இடைப்பட்ட கெமிக்கல், அதற்கு செய்யப்படுகின்ற ரசாயன உணவுகள் அல்லது அதுக்கான பதார்த்தங்கள் கடலில் கலக்கின்றன, கடல் மாசடைகின்றது, தொடர்ச்சியாக அந்த பகுதி மக்கள் போராடி வருகின்ற. எனவே இங்கு 400 ஏக்கரில் அவ்வாறான ஒரு பண்ணை அமையும் போது கடல் நீர் உள்வாங்கப்படுவதோடு கடல் மட்டம் மேலும் நீர் உள்வரதுக்கான வாய்ப்பும், அந்த கடல் நீர் மாசடைவதற்கான சூழலும் இருக்கின்றது. இதற்கு அப்பால் தீவில் எவ்வாறான அபிவிருத்தி செய்யப்பட்டாலும் பெரும் நிலப்பரப்பு இங்கு கையகப்படுத்தப்படப் போகின்றது. எனவே காற்றலை மின்சாரம் எவ்வாறு மீனவர்களுக்கு இடையூறாக அல்லது தடையாக இருக்கின்றதோ, அந்த கரவலை மீன்பாடு தொழிலாளருக்கு எவ்வாறு தடையாக இருக்கின்றதோ அவ்வாறு ஒரு திட்டம்தான் இந்த திட்டமாக இருக்கின்றன. எனவே இதை யார் முன்னெடுத்தாலும் அவர்கள் மீண்டும் சிந்தித்து இந்த வாரான நிலங்களை ஏனைய அவர்களுக்கு வழங்கி அல்லது இவ்வாறான செயற்பாட்டுக்கு வழங்கி தீவை மீண்டும் சுருக்கிக் கொள்ள வேண்டாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு ஏனைய விடயங்களை எங்களது ஏனைய எனது பெயர் ஜி ஆண்டனி சங்கர். நான் பனங்கட்டுக்கோட்டை மீன கூட்டுறச்சங்க பொது முகாமையாளராகவும் வடமாகாண கடத்தொழில் இணையத்தின் செயலாளராகவும் இருக்கின்றேன். எனவே இந்த வேளையிலே எங்களுடைய பகுதிகளிலே வளர்க்கப்படுகின்ற இந்த அட்டை வளர்ப்பானது பெருநிலப்பரப்பிலே வந்து மீனவர்கள் தொழில் செய்யாத இடங்களிலே அந்த காணிகள் வழங்கப்பட்டுள்ளன.
ஆனால் எமது தீவுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 500 படகுகள் வள்ளங்கள் தொழில் செய்கிற இடத்துக்குள்ளேயே தொழில் செய்கிற அந்த பிரதேசத்துக்குள்ளேயே இந்த அட்டவளப்பு பண்ணையை அமைத்து இரு கிராமங்களுக்கு இடையிலே பல முரண்பாடுகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த முரண்பாடு வெகு விரைவிலே ஏதாவது ஒரு பிரச்சனையாக மாறக்கூடிய செயல்பாட்டுக்கு வழிவகுக்கும். எனவே இதற்கு கூட ஒரு அரசியல் கட்சி தான் அவர்களுக்கு துணையாக இருக்கிறது. எனவே மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுற இந்த நிலையிலே அந்த ஏழை மீனவர்களை தொழில் செய்ய விடாமல் அந்த இடங்களை அபகரித்து அந்த இடங்களிலே அட்டவளப்பு போன்றவற்றை மேற்கொள்வதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு கிட்டத்தட்ட 4 மாதங்களாக எங்களுடைய அனைத்து மீனவர்களும் தொழிலுக்கு செல்ல இயலாத ஒரு நிலை இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டினாலே ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த எரிபொருள் தட்டுப்பாடானது எல்லோருக்கும் எரிபொருள் வழங்கப்படும் என்று கூறப்பட்ட முறை வகையிலும் அந்த எரிபொருட்கள் வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை தான் இப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு சங்க மீனவர்களுக்கும 15-16 லிட்டர் மண்ணெண்ணெய் தான் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. இதை கொண்டு அவர்கள் தொழிலுக்கு செல்ல இயலாத ஒரு நிலை காணப்படுகிறது. எனவே கச்சா எண்ணெய்கள் இங்கே சுத்திகரிக்கப்படுகின்ற வேளையிலும் இந்த தட்டுப்பாடு ஏன் இந்த பகுதிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது எங்களுக்கு விளங்கவில்லை. எனவே மீனவர்களுக்கு தங்களுடைய தொழிலுக்கு போகக்கூடிய அந்த எரிபொருளை தாராளமாக வழங்கும் இடத்திலே மீனவர்கள் அனுபவிக்கின்ற இந்த துயர நிலைகள் மாறும் என்பதை நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். இந்த அபிவிருத்தி திட்டங்களிலே அக்கறை கொள்கிற அமைச்சர்மார் ஏன் எங்களுடைய மன்னார் தீவை மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிற இந்த காற்றாலை மின்சாரம் மற்றும் மண்ணகழ்வு போன்ற திட்டங்களை எங்களது மன்னார் மாவட்டம் பாதிக்கப்படுகிறது என்பதற்கு குரல் கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இதே வேளையிலே வந்து காற்றாலை மின்சாரத்தில் 1வது புத்தளமும் 2வது இடமாக யாழ்ப்பாணமும் 3வது இடமாகத்தான் இந்த மன்னார் தெரிவு செய்யப்பட்ட போதிலும் மன்னாரிலே இந்த திட்டங்கள் பாரிய அளவிலே செயற்படுத்த முற்படுகின்ற வேளையிலே மற்ற இடங்களிலே அந்த திட்டங்கள் கைவிடப்பட்டது எதனால் என்று தெரியவில்லை. எனவே மன்னார் மக்கள அசம்பந்த போக்கோ தெரியவில்லை. எது நடந்தாலும் மன்னார் மக்கள் சும்மா இருப்பார்கள் என்று இங்கு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து திணிக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். எனவே இந்த திட்டங்களை வந்து அமைச்சர்மார்களும் அலசி ஆராய்ந்து எங்களுடைய மீனவர்களுக்கான 1வது காற்றாடி அமைத்த போதிலே இந்த மீன்பிடி மிகவும் குறைந்து காணப்பட்டு வறுமைக்குள்ளாகிறார்கள். எனவே இந்த இப்படியான மீனவர்கள் பாதிக்கப்படுகிற திட்டத்தையும் மற்றும் வந்து எங்களுடைய மன்னார் தீவானது கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கிறது, அது 67% கீழே இருக்கிறது. எனவே இங்கே வந்து இந்த பாரிய மண் அகழ்வு நடைபெற்றால் மன்னார் தீவில் இருக்கிற அனைத்து மக்களும் கடலிலே மூழ்கப்படுவார்கள் அல்லது மன்னாரிலிருந்து பெரும்பான்மையான நிலத்துக்கு இடம்பெற வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். எனவே இதுவற்றிலிருந்து எமது மாவட்டத்தை காக்கும்படி உரிய அதிகாரிகளிடம் கேட்டு நிற்கின்றோம்.